ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இங்கே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பிளாஸ்டிக்கால் ஏற்படக்கூடிய பேரழிவுகளை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ரொம்பவே அமேசிங் அப்படின்னு போல் இந்த வீடியோ இருக்க போகுது ஸோ என் வரைக்கும் பாருங்கள் ஸோ வாங்க லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த சிட்டியில் இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியில் வந்து தெரு ஓரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே பார்த்தாலும் பிளாஸ்டிக் குப்பைகளாக இருக்கும் உங்கள் வீடு வாசல் இருக்கும் வீதிகள் இருக்கும் சாக்கடைகள் இருக்கும் கடை தெருக்களில் இருக்கும் கோயிலில் இருக்கும் இன்னும் எல்லா இடங்களிலும் பிளாஸ்டிக் குப்பைகளால் தான் சூழ்ந்துருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் மாடுகள் வந்து பிளாஸ்டிக் பையில் உள்ள உணவுகளை வந்து விழுங்கி வயிற்று பிரச்சனை வருது காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா அதில் உணவை மட்டும் தின்னம தெரியாமல் பிளாஸ்டிக் பையையும் சேர்த்து தின்னும் போது அதுக்கு வயிற்று பிரச்சனைகள் வருது மனிதர்கள் வந்து பிளாஸ்டிக் தொட்டியில் செடியை வைக்கிறாங்க மண் தொட்டியில் அழகாக வைக்காமல் அதாவது அப்படியே இயற்கைக்கு ஆப்போசிட்டாடு பிளாஸ்டிக் தொட்டிகளை யூஸ் பண்ணுறாங்க பிள்ளைங்க வந்து பிளாஸ்டிக் பாட்டில்தான் தண்ணி குடிக்காங்க அதுவும் இல்லாமல் பிள்ளைங்களோட டிபன் பாக்ஸ் வந்து பிளாஸ்டிக்காக தான் இருக்குது பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இயற்கையான பொருட்களை காட்டிலும் ஆர்டிஃபிஷியல் கெமிக்கல் பாய்சனான பிளாஸ்டிக்கால் பொருட்கள் தான் நமது வாழ்க்கையில் நிறைய பயன்பாட்டில் இருக்குது இது ஒரு டேஞ்சரஸான நிலைமை தான் வெயிலில் கிடக்கக்கூடிய துணிப்பை வந்து அதுக்கு மேலே வெப்பம் விழும்போது அந்த ஆற்றலை வந்து அது உள்வாங்கி பூமிக்கு வந்து அது கடத்தி விடும் அதே இது வந்து அது பிளாஸ்டிக்காக இருந்துச்சு அதாவது பிளாஸ்டிக் பைகளாக இருந்துச்சுன்னா அந்த வெப்பத்தை அது தான் பண்ணும் துணிப்பைகள் வந்து மக்கி பூமியில் வாழ கோடிக்கணக்கான துண்ணுயிர்களுக்கு வந்து உணவாகுது ஆனால் இந்த நெகிழி பிளாஸ்டிக் வந்து அதால் ஒரு தகுதி கூட அதுக்கு இல்லை காரணம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா பிளாஸ்டிக் மேட் பண்ணக்கூடிய டெக்னாலஜி வந்து அதோட கெமிக்கல் மாலிக்யூல்ஸ் அதாவது மூலக்கூறுகள் டென்சிட்டி ரொம்பவே அதிகமாக செயல்படும் அதனால தான் நம்ம வயிற்றால் டைஜஸ்ட் பண்ண முடியாத உணவை நம்ம சாப்பிட்டா உடல் கேட்டு உயிர் போகும் அதே மாதிரி தான் அந்த பூமியில் டைஜஸ்ட் பண்ண முடியாத பிளாஸ்டிக்கால் உயிரின வகைகள் வந்து அழியும் பிளாஸ்டிக் பாட்டில்ஸில் தண்ணி குடிப்பதனால் குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேயே பிரெயின் டிசார்ட் வருது அதுவும் இல்லாமல் பெரியவர்களுக்கு ஆண்மை குறைவு ஏற்படுகிறது ஏன்னா ஆராய்ச்சி முடிவுகள் கூறுகின்றன நம்ம பூமியில் உள்ள எல்லா பொருட்களும் உணவுகளும் தான் இங்கே எதுவுமே மட்கி போகாதுன்னு கிடையாது ஒன்று மற்றொன்று உணவு என்பது தான் படைப்பு விதி பிளாஸ்டிக்கும் ஒரு காலத்தில் அழிய போகுது தான் பிளாஸ்டிக்குகள் வந்து மட்குவதற்கு நானூற்றி எண்பது வருடங்கள் ஆகுமா இந்த பிளாஸ்டிக் மட்குவது வரை மனித இனம் வாழுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குரிய இருக்குது ஏன்னா இப்போ எல்லாருமே பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறோம் பிளாஸ்டிக்குகளை வந்து ரீசைக்கிள் செய்து அதை யூஸ் பண்ணுறது தப்பு கிடையாது அப்படின்னு நீண்ட காலமாக ஒரு கருத்து இருக்குது இப்படி ரீசைக்கிள் பண்ணும்போது வெளியாகும் கரியாமிலா வாயுவின் அளவு மிக ஆபத்தானது என்ற எதிர்குறலும் ஒழிக்கின்றன இந்த பூமி நம்மளுடைய வீடு நமக்காக படைக்கப்பட்டிருக்கு இது மிக நேர்த்தியாகவும் மிக அழகாகவும் படைக்கப்பட்டிருக்கு இது நம்மளுடைய கோல் நம்மளும் நம்மளுடைய முன்னோர்களும் நம்மளுடைய சந்ததிகளும் வாழ வேண்டியது பிளாஸ்டிக் குப்பைகள் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து மண்புழுக்களும் அட்டை பூச்சிகளும் கூட இறந்து போகின்றன அதுக்கப்புறம் குளங்களிலையும் ஏரிகளிலேயும் பிளாஸ்டிக் குப்பைகள் வந்து கலந்து மீன்களும் பிற நீர்வாளிகளும் கூட்டமாக இருக்கின்றன காற்றில் கூட இந்த பிளாஸ்டிக்கின் நச்சு வெப்பம் கலந்துள்ளது இந்த அவலத்தை மாற்றும் பொறுப்பு நமக்கு உள்ளது ஒரு பிளாஸ்டிக் பை உங்கள் கையில் இருந்தால் இந்த பை இந்த பூமியில் மண்ணோடு மண்ணாக கலப்பதற்கு ஆயிரம் ஆண்டுகள் வரை ஆகும் பெருங்கடலில் உள்ள உயிரினங்களை கொள்ளுவதில் இந்த பிளாஸ்டிக் பெரும் காரணமாக உள்ளது பெருங்கடல் குப்பைகளில் நைன்டி பர்சன்ட் பிளாஸ்டிக் குப்பைகள் உள்ளன கடலில் உள்ள குப்பைகளில் ஒரு சதுர மைல் பரப்புக்கு நாற்பத்தாறாயிரம் பிளாஸ்டிக் துண்டுகள் கிடக்கின்றன ஏராளமான கடல் பறவைகள் கடல் ஆமைகள் மற்றும் மீன்களின் வயிற்றில் பிளாஸ்டிக் குப்பைகள் உள்ளன இந்த கழிவுகளை விழுங்கி இறக்கும் கால்நடைகள் ஏராளம் தமிழ்நாடு முழுவதும் உள்ள நீர்நிலைகள் நஞ்சாக மாறுவதற்கு ஃபங்க்ஷன்களில் நாம் பயன்படுத்தும் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ் எண்ணிக்கையே போதும் ஒவ்வொரு ஆண்டும் வீசி எரியும் பிளாஸ்டிக் குப்பைகளை அதை கொண்டு இந்த பூமியை நான்கு முறை சுருட்டி விடலாம் அந்த வகையில் கடந்த இருபத்தஞ்சு ஆண்டுகளில் இந்த பூமியின் சுற்றுலாவைக் காட்டிலும் ஏறத்தாழ நூறு டன்கு அதிகமாக பிளாஸ்டிக் குப்பைகள் இப்போது இருக்கின்றன நாளை காலையில் இருந்து பிளாஸ்டிக்கை முற்றிலும் நிறுத்திவிடலாம் என முடிவு செய்த கூட புவி சூழல் தடுக்க முடியாது என்பது தான் கசப்பான உண்மை ஏனெனில் பிளாஸ்டிக்கின் பயன்பாடு அபாய அளவை கடந்துவிட்டது துருவ பகுதியான அண்டார்டிகாவின் அடியாளத்தில் நாம் குடிக்கும் தண்ணீரில் சுவாசிக்கும் காற்றில் என எல்லா இடத்தில் பிளாஸ்டிக் துகள்கள் கலந்திருக்கின்றன என அறிவியலாளர்கள் கூறுகின்றன பிளாஸ்டிக் ஏற்கனவே உயிரின் உணவு சங்கிலி மனித உணவு சங்கிலி புகுந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டன கடலில் கொட்டும் பிளாஸ்டிக்கை மீன்கள் சாப்பிடுகின்றன அவற்றை நாம் சாப்பிடுகிறோம் கண்ட்ரோல் பண்ணாவிட்டால் அடுத்த இருபது வருடத்துல உலகின் ஒட்டுமொத்த மக்கள் தொகையின் எடையைப் போல பதினாறு மடங்கு பிளாஸ்டிக் கழிவு இந்த உலகை சூழ்ந்துவிடும் என ஆராய்ச்சி கூறுகிறது ஒரு வருஷத்தில் முப்பத்தி நாலு லட்சம் மெட்ரிக் டன் பிளாஸ்டிக் கழிவை இந்தியா உருவாக்குகிறது இதில் தமிழ்நாடும் மகாராஷ்டிராவும் கழிவை உருவாக்குவதில் முதலிடத்தில் உள்ளன நாட்டின் மொத்த நெகிழிக் கழிவில் கால்பங்கை இந்த ரெண்டு ஸ்டேட்ஸுமே உருவாக்கின்றன இதை மத்திய மாசு கட்டுப்பாடு வாரியம் அறிக்கை கூறுகிறது உலகில் உற்பத்தி செய்யப்படும் பிளாஸ்டிக்கில் எழுவத்தி ஒன்பது பர்சன்ட் குப்பை மேடுகள் அல்லது சுற்றுப்பகுதிகளிலே கழிவாக கொட்டப்படுகிறது பசிபிக் பெருங்கடலில் கிரேட் பசிபிக் கார்பே என்ற ஆர்டிஃபிஷியல் பிளாஸ்டிக் ஐலேண்ட் ஆக இருக்கிறது பத்து பர்சன்ட் குறைவான பிளாஸ்டிக் ரீசைக்கிள் பண்ணப்படுகிறது டுவெல் பர்சன்ட் எரிக்கப்படுகிறது எரிப்பதால் வெளியேறும் டையாக்சின் விஷவாய்வு கேன்சர் நோயை ஏற்படுத்துகிறது பிளாஸ்டிக்கு மாற்றாக மாற்றுப் பொருட்களை பயன்பாட்டில் கொண்டு வருவது நல்லது பிளாஸ்டிக்கு மாற்றாக மரத்தாலான பொருட்கள் கண்ணாடியாலான பாட்டில்கள் மண்குடுவைகள் ஆகியவற்றை பயன்படுத்தலாம் எவர் சில்வர் பித்தளை சொம்பு பாத்திரங்களை பயன்படுத்தலாம் பிளாஸ்டிக் பைக்கு மாற்றாக துணிப்பையை பயன்படுத்தலாம் இதனால் நமது சுற்றுச்சூழல் நமது உயிரும் ஆரோக்கியமாக இருக்கும்